மணிராசினியர்களே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சலிக்காம பார்த்துருவோம் பார்த்துருவோம், என்னதான் இருக்க போகுது பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி, அதாவது அடிக்க 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 அந்த கல்லு கூட சிற்பமாக மாறி சுவாமியாக மாறி, அந்த மாதிரி எல்லா அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறையா வியாபாரங்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்குவா, பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவன், உணவு சம்மந்தமான ஏதேனும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவன், ஏஜென்சி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, கூல்ட்ரிங்க் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இது போன்ற சில உணவு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு அபிவிருத்தியாகும், மேலும் தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சொந்த பந்தம், ஊரில் யாராவது ரொம்ப சொந்த பந்தத்தில் இருக்கிறவாள், அவளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு இதை பார்த்துக்கணும், நம்ம இன்னொரு கடை ஓப்பன் பண்ணணும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியாகும். எலக்ட்ரானிக் சம்பந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு கேட்ட இடத்துல பணவரவுகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.